இந்த மண் சாதாரண மண் அல்ல, சோழ அரசர்கள் ஆண்ட மண். இந்த மண் தமிழ் இலக்கியங்களை கலாச்சாரங்களை பரப்பியிருக்கக்கூடிய மண். இந்த மண் கலிங்கத்துப்பரணி ராமாவதாரம் போன்ற காப்பியங்களுக்கு சொந்தமான பூமி. இந்த பூமி சிதம்பரம் நடராஜர் கோவில் உள்ளிட்ட சிற்பக்கலைகளுக்கு பெயர் பெற்ற பூமி. இந்த பூமி அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கக்கூடிய பூமி. இந்த பூமி மூதறிஞர் ராஜாஜி அமைச்சரவையில் நில வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய மாணிக்கவேல் நாயக்கர் பிறந்த பூமி. இந்த பூமி ஏன் முதலமைச்சராக இருந்து ஓமந்தூரார் அவர்கள் பணியாற்றியிருக்கக்கூடிய பூமி.